வணக்கம் மாணவர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மெய் அதாவது அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்து நிலைக்க விரும்பினார்கள் அவை அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள் சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து பாடல்களில் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது செப்புமான வடிவம் பெற்றது கல் இலக்கியமாய் அமைந்தது கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட இரண்டாம் இராசராச சோழனது மெய்க்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது இம்மெய்க்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது இவருடைய மெய்க்கீர்த்திகள் இரண்டு அதில் ஒன்று தொன்னூற்றி ஒன்று வரிகளை கொண்டது தொன்னூற்று ஒரு வரிகளை கொண்டது அதில் பதினாறிலிருந்து முப்பத்தி மூணு வரையிலான வரிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்வி கழகத்திலிருந்து பெறப்பட்டது மாணவர்களை மெய்கீர்த்தி முதலாம் இராசராசன் காலம் தொட்டு கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன மெய்கீர்த்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகளாகும் மெய்கீர்த்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகளாகும் இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை இது